வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பாத்துறலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க प्रिपेयर பண்றீங்க அப்படினா கட்டாயம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஆலிவ் போர்ட் அப்படிங்கற எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம்ல ஃப்ரீ e-books, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ மார்க் டெஸ்ட், ஃப்ரீ PDF நோட்ஸ், ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம எல்லாருமே. ஸோ அது என்னென்ன தப்பு, அதை வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணுறது எல்லாமே அதுக்கும் வந்து தனியாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் அதை டச் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆலிவ் போர்டில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மெயில் அட்ரஸ் அப்புறம் ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் கொடுங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதா அதை வந்து டச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய வேகன்சிலேருந்து அப்கமிங் வரக்கூடிய எல்லா வேகன்சிஸ்க்கான எல்லா நோட்ஸுமே ஃப்ரீயா கம்ப்ளீட்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ e-booksன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ், சால்வ்டு கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே PDF ஃபைல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹாய் நண்பா, இனி நம்ம டிஎன் ஜாப் சொல்ல என்ன பார்க்க போறோம்னா HDFC பேங்க்லேருந்து வந்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். இந்த HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திலையுமே இந்த வங்கிக்கான கிளைகள் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான காலி பண்டங்கள் இருக்குது. ஸோ இதில் யார் யாருக்கு என்னென்ன ஜாப், எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனலை புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்மளுடைய வாட்ஸ்அப் இல்லைனா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ஜஸ்ட்டு நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா HDFC பேங்குடைய அஃபிஷியல் கரியர் வெப்சைட்டில் வந்துடுவீங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஜாப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ரெஸ்யூமை ஃபஸ்ட்டே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூமுக்கு தகுந்த ஜாப் எல்லாமே அங்கே ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வியூ ஆல் ஜாப்ஸ் வந்து கொடுப்போம். இப்போ வந்து கரண்ட்டாக என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம், எவ்வளோ வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். கிட்டத்தட்ட 10,099 வேகன்சி இன்னமும் ஃபில் பண்ணாமல் கரண்ட் வேகன்சியாக இருக்குது. ஸோ இதை எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, உதாரணத்துக்கு நம்ம மாவட்டங்களில் அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டில் என்னென்ன மாதிரியான ஜாப் இருக்குதுன்னு சொல்லி எப்படி பார்க்கணுன்னா இந்த இடத்துல ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டைட்டில் போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்டேட் வைஸ் படி ஃபில்டர் பண்ணிக்கலாம். மூணாவது சிட்டி அப்படின்னா மாவட்டங்கள் வாரியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் வித் எக்ஸ்பீரியன்ஸ், வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஃப்ரெஷருக்கு தகுந்த மாதிரியும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஜாபோடைய ஃபங்க்ஷன், ஜாபோடைய கேட்டகரி போட்டு கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுக்கும்போது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருதா, ஜஸ்ட் டச் பண்ணிங்க அப்படின்னா தமிழகத்தில் இப்போ என்ன மாதிரியான ஓப்பனிங்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் எங்கே ஃபில் பண்ணாமல் இருக்குது, எந்தெந்த ஊர்களில் அதாவது எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது எல்லாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்னை கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது கோயம்புத்தூர் இருக்குது, அப்புறம் தஞ்சாவூர் இருக்குது, அதுக்கப்புறம் மதுரை இருக்குது, அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர், இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லொக்கேஷனில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுடைய டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஜாபுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபர்னா ப்ரிஃபர் போட்டிருப்பாங்க. அதாவது 0 to 5 அப்படின்னா இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 to 4 years, அதாவது 2 வருடம் கட்டாயம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி 0 to 5 ஜஸ்ட் அதை வந்து டச் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஜாபை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இது எப்படி பார்க்குறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜாப் எடுத்துக்கோடுங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் ஆட்டோ அப்படிங்கிற கேட்டகரியில் கேட்குறாங்க. ஜஸ்ட் அந்த ஹெட்டிங்கை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணது உங்களுக்கு இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே லோட் ஆகும். சரிங்களா, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை 88 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு. சரிங்களா, ஸோ இப்போ தான் ரீசெண்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 88 அப்ளிகன்ஸ் வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல கவுண்ட் கூட்டிகிட்டே இருக்கும், 89, 90 அந்த மாதிரி கவுண்ட் கூடும். ஸோ அவங்க வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்து அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ப்ராசஸ், அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக அடுத்தடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா இந்த வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கரண்ட் வேகன்சி ஒரு 10,000க்கும் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபோடைய நேச்சர், ஜாபோடைய ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக இது சேல்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னால கட்டாயம் உங்களுக்கு சேல்ஸ் ரிலேட்டடாக வந்து ஸ்கில்ஸ் வேணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயம் நல்லா ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து இருந்தால் போதும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. பட் கட்டாயம் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி அவங்க கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. 12th முடிச்சவங்களுக்கும் இங்கே ஜாப் இருக்குது. பட் அதையும் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் உங்களுக்கு லாகின் ஐடி, யூசர் நேம் லாகின் ஐடி கேட்கும். இந்த இடத்துல இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குள்ளே வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நியூ யூசர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நியூ யூசர் சைன் அப் வித் யுவர் ரெஸ்யூம். ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் ரெஸ்யூமில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிவ்யூ ஆகும். அதுக்கப்புறம் பேசிக்காக நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதையெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சைன் அப் ப்ராசஸ் வந்து ஓவர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இமெயில் ஐடியும், அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருக்கூடிய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுல வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ப்ரைவேட் பேங்க் ஜாப் தான், இதுக்கு கட்டணமும் கிடையாது. அதே மாதிரி இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். மேக்ஸிமம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலமாக, இல்லைனா இமெயில் மூலமாக, இல்லை ஃபோன் கால்ஸ் மூலமாக, இல்லை டேரெக்டாக கூட நேர்முக தேர்வு கூட இருக்கும். அதாவது இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபீஸ் கிடையாது. அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஜாபை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க. மல்டிபிள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு கேண்டிடேட் நிறைய ஜாபு கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் ஷார்ட் லிஸ்ட், உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பாய்.